என் பேர் ஏரிச்சாமி இன்ஸ்பெக்டர் ஏரிச்சாமி நான் பாண்டிச்சேரி போலீஸ்ல வேலை செய்றேன் ட்யூட்டில நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அது என் ஹையர் ஆபீசரா இருந்தாலும் விட மாட்டேன் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வராங்க நாம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் எஸ் சார் எஸ்ஐசி வா பாண்டிச்சேரி ஈஸ்ட் போடு எஸ்ஐ சங்கர பாண்டிச்சேரி வெஸ்ட் போடு முதல்ல நீங்க ஜிப்ப போடுங்க அம்மா ஏய் டாக்டருக்கு போன் போடு எஸ் சார் கள்ளச்சாராய கேஸ் மாட்டனா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நீ எல்லாம் கள்ளச்சாராயம் காச்சறத நிறுத்திட்டீனா நான்லாம் எப்படிடா சம்பாதிக்கிறது என்ன ஒருத்தர் புடிச்சு கேட்ட போதுமா சார் வெளியே எத்தனை பேர் காச்சப்பட்டேன்னு சொல்றாங்க சார் கான்ஸ்டபிள் நாகராஜ் எஸ் சார் யாரெல்லாம் காச்ச மாட்டேன்னு சொல்றானோ அவளையெல்லாம் புடிச்சு உள்ளே போடு அடம் பிடிக்கிறவனே ஷூட் பண்றா ஓகே சார் நான் இங்க வந்து கிடக்குறது காரணம் தாய் குலத்துக்காக போராடுனதுதான் சரி சூப்பரா இருந்ததுல சாப் நீங்க எல்லாம் யாரு லேடிஸ் அப்படியா எங்க இந்த நேரத்துல செகண்ட் ஷோ திருவிளையாடல் படம் பார்த்துட்டு வரோம் திருவிளையாடல் நீங்க தெருவுல தனியா நடந்து வரும்போது உங்க வாழ்க்கையில வேற யாராவது விளையாண்டாங்கனா அது சரி உங்க கூட எல்லாம் புருஷன் மாறன ஒருத்தர் இருப்பாரே அவரே எங்க அவங்க தொல்லை தாங்க முடியாம தான் தனியா வந்தோம் தப்பு இல்லையா இந்த கேட்ச் 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 அகேட்ச் டார்ச் லைட் வியாபாரமா பண்றீங்க ஷட் அப் நாளை காலையில 10 மணிக்கு எல்லா டார்ச்சுகளையும் உங்க புருஷங்களை விட்டு என்கிட்ட திருப்பி கொடுக்க சொல்லுங்க நவ யூ கேன் கோ நேத்து நைட் செகண்ட் ஷோ பார்த்து வந்த எங்க பொண்டாட்டிகளுக்கு டார்ச் லைட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் ஆமா தைரியமா அதுவும் எங்களே வந்து திருப்பி கொடு சொல்லிருக்கேன் ஏ ஆமா உனக்கு என்ன திமிர் இருந்தா உரிமையா டார்ச் லைட் கொடுக்கற அளவுக்கு கள்ள தொடர்பு இருக்கு கள்ள தொடர்பா அது மட்டும் இல்ல போன வாரம் தீபாவளி தள்ளுபடியில ஆளுக்கு ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்திருக்கேன் டேய் அது நான் குடுக்கலடா விக்காத புடவை எல்லாம் ஜவுளி கடைக்கு தள்ளி விடுறாங்கடா டேய் இவனை இப்படியே விட்டா நம்ம வீட்டு ரேஷன் கார்டுல இவன் பேரை வர வச்சுவா இவனை தூக்கிடுடா இதுதான் என்னோட ஸ்பிளாஷ் பேக் இப்படித்தான் நான் தண்ணிக்குள்ள வந்தேன் இந்த ஏரிச்சாமியோட இந்த பக்கத்தை பாத்தீங்க இனிமேதான் இன்னொரு பக்கத்தை பார்க்க போறீங்க அங்க பாரியா நம்ம ஏரிச்சாமி எசை தண்ணில கிடக்குறாரு ஆமா மிஸ்டர் ஏரிச்சாமி எஸ் சார் உங்க நடவடிக்கையே சரியில்லை என்ன சார் ஏன் பீரல கால கழுவுறீங்க சார் தமிழ்நாடு போலீஸ் ஆரிச்சாமி பீர வச்சி மூஞ்சி கழுவும் போது இந்த பாண்டிச்சேரி ஏரிச்சாமி கால் கழுவ கூடாதா சார் அங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க கால்லியா அந்த பீர் கம்பெனிக்கார நம்ம டிபார்ட்மென்ட் மேல 5 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்டு கேஸ் போட்டுருக்கான் ஓ மை காட் அதனால யூ ஆர் சஸ்பெண்டட் ஃபார் 3 மந்த்ஸ் சார் சாரி சார் ஒரு போன் வருது ப்ளீஸ் பேசிக்கிறேன் ஹலோ சொல்றா என்ன பிரச்சனை அப்படியா உடனடியா வரேன் இமிடியட்டா ஓகே ஓவர் சார் என்ன எத்தனை மாசம் சஸ்பெண்ட் பண்ணீங்க 3 மந்த்ஸ் அதுல எனக்கு உடன்பாடு இல்ல இது என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அத தயவு செய்து 6 மாசமா மாத்த முடியுமா என்ன சொல்ற என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை நான் சென்னைக்கு போகணும் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஓகே யூ ஆர் சஸ்பெண்டட் ஃபார் 6 மந்த்ஸ் थैंक यू சார் ஆட்டோ அண்ணா நகர் போலாமா நீ வேணா அண்ணா நகர் போ நான் அம்ஜிகர போறேன் நானும் அம்ஜிகர தான் போறேன் வந்து ஆட்டோ வேணும் அப்புறம் எதுக்கு அண்ணா நகர் போலாம்னு கேட்ட எப்ப கேட்ட ரூட்டுக்கு வந்திருக்கீங்க அத அப்படி போட்டு இப்படி வாங்குனே வந்து ஆட்டோ ஏறு சரி ஏறு அது அப்போ மீட்டருக்கு மேல கேப்பியா ஏ வண்டிக்கு தான் மீட்டரே கிடையாது ஆனா எங்கட்ட மீட்டர் இருக்குதே ஃபிட் பண்ணி ஓட்டு உனக்கு எந்த ஊரியா சேரி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொன்ன உடனே வண்டியே இப்படி போகுதேடா அது சரி கார் வாங்கணும்னா பாண்டிச்சேரி வாரீங்க பீர் அடிக்கணும்னா பாண்டிச்சேரி வாரீங்க கேட்டாக்க டாக்ஸ் ஃப்ரீங்கறீங்க ஆனா பாண்டிச்சேரியில இருந்து ஒரு உயர் காவல் அதிகாரி சிங்கார சென்னைக்கு வந்திருக்கேன் என்ன கூட்டி போறதுக்கு ஒரு கண்ணியமான வாகனம் இன்னும் வரலையடா ஏய் கஸ்டமரை நோக்குனா என்ன கேலண்டரை நோக்குனது மாசம் தள்ளி போயோ ஏதாவது ஏடா கூட மாறியோ ஒன்னு சுமாரி 25 வருஷத்துக்கு முன்பு இதே தேதியில் எனக்கும் என் மாமன் மோன் குஞ்சுண்ணிக்கும் நிச்சயம் நடந்த கேரளத்துல என் ஃபேமிலி கஷ்டத்துல ஜீவிச்சதால் நீங்களுக்கு என்ன ரெண்டாம் தரமாய் கல்யாணம் கழிச்சு ஈ காரியம் நீங்களே பண்ணிட்டில்லே அக்டோபர் 2 தேதி ஞாரும் குஞ்சுண்ணியும் ஹாஃப் ஷட்டர் போட்டுக்கிட்டு குவார்டர் அடிச்சோம் இல்ல சேட்டா ஜாலியாயிட்டு பிக்னிக் போய் அப்போ என்ன நடந்த அறியுமோ ஞானும் குஞ்சும் குஞ்சுன்னு பரையாண்டா குஞ்சுண்ணின்னு പറയണം சரி குஞ்சுண்ணின்ட நினைவுகൾ എൻ്റെ നെഞ്ചിൽ പതിഞ്ഞിട്ടുണ്ട് എങ്ങനെങ്കിലും അവരെ ഒരു വാട്ടി பார்க்கണം കുഞ്ചുവ பார்க்கണമോ എങ്ങനെ എത്രയോ വർഷത്തിനു മുന്നാല അരട്രായ പോട്ടിട്ട് ആടിക്കിട്ടിരുന്നാ ഇപ്പോ അവനോട് അടയാളം എങ്ങനെ കണ്ടുകൊള്ളും അടയാളമോ വളരെ ഈസിയാണ് അവരുടെ തൊപ്പുളുക്ക് കീഴേ ബൾബ് സൈസിലെ മച്ചമുണ്ടല്ലോ ஓமனே கொச்சப்பாலும் ஓமனே இந்த
ஏண்டா புடிச்சுக்கோ எண்டா ஓமனே ஒரு ரவுண்ட் மெலிஞ்சு போய் நின்ட அட்ரஸ் கிட்டு முன்னால் எனக்கு பிராணம் போய் ஆரா நீங்கள் ஆரோ മനസ്സിലായില്ലേ താഴ നോക്കണം டெய்லி சேஞ்ச் பண்ண வேண்டியது பிரேக் ஆயில் இல்லாட்டி போக போறது பல பேரோட ஆயுள் லாரி என்பது யமனோட ஏஜென்ட் நாவல்ல அவனோட சர்வன்ட் நமக்கு தேவை நாட்டுக்கே தேவை தரமான கை போக கூடாது நோ வே ஓட்டுவது ஒன் வே க்ளீன் செய்வது ஐ என் வே எனிவே யூ ஆர் நாட் அப்பாயிண்டட் யா சார் பிகாஸ் க்ளீனரா வேலைக்கு சேர்ற நீ லாரி ஓட்டுற என்ன விட கிளாமரா இருக்க அப்புறம் புளிய மரத்துக்கடியில் நிக்கிற மொக்க ஃபிகர்கள்லாம் உனக்கு செட் ஆயிரு நான் கையில ஸ்டீரிங் பிடிச்சு லாரி எல்லாம் உட்கார்ந்திருக்கேன் அதனால யூ ஆர் நாட் அப்பாயிண்டட் இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ என் கிளாமர் போயிடுச்சு பெர்சனாலிட்டி போயிடுச்சு இப்போ நான் உங்க கிளீனரா இருக்கலாம் இப்போ நீங்க என்ன செய்வீங்க இப்படி ஒரு கிளீனர் நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல யூ ஆர் அப்பாயிண்டட் தேங்க் யூ வேலைக்கு சேரும்போது வேக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப டியூட்டியில தூங்குறியா வரமா பாப்பா வரமா வாட்டர் குட் கிளீனர் தேங்க் யூ டேய் இதெல்லாம் குடிக்க கூடாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்க தெரியாதா உனக்கு என்னடா சாப்பிடுற குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சாப்பிட கூடாதுன்னு சொல்லுறீங்க மாணிக்கம் கண்டுபிடிச்சிட்டேன் கோடி பேருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் இறங்குற வரைக்கும் தான் ஏரிச்சாமி இறங்கிட்டேன் ஏழாயிரம் சாமிடா திவ்யா நீ எதை பத்தியும் கவலைப்படாத உள்ளேயே நான் போய் நல்லதா நாலு போலீஸோட வரேன் அதெல்லாம் வேணாம் வேண்டாமா ஆம்பளை குரலையா மிமிக்ரி பண்ற உள்ள என்ன நடக்குது இதோ வரேன் அம்மா அப்பா ஐயோ ஏண்டா
லாட்ஜில போலீஸ் தொலைங்கறதனால தான் லாரிக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ஏன்டா தொந்தரவு பண்றீங்க போலீஸ் கூட்டி வந்துறேனா பிச்சு போடும் பிச்சு இவங்கிட்ட என்ன பேச்சு வாங்க வேற லாரி பாத்துப்பா அட பாவிகளா ஓடுற லாரியில தான் லோடு போகும்னு நினைச்சே இப்பெல்லாம் நிக்கிற லாரியிலேயே லோடு ஏத்த ஆரம்பிச்சிட்டீங்களா டோல் கேட்ல இனிமே டோக்கன் கொடுக்கும் போது கூடவே பாதுகாப்பு பாக்கெட்டையும் கொடுங்கப்பா ஏய் உங்கிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லிருக்க என்ன விட கிளாமரா இருக்க போறான்னு சாரி சார் ஒரு நிமிஷம் சார் வண்டி ஓரம் கட்டியா ஓரம் கட்டியான்றல்ல வா இறங்கி வா இறங்கி வா அடடா இவன் எனக்கு தெரிஞ்சவனாச்சே என்னப்பா அது இருந்து காசியில போன செக் போஸ்ட்ல வாங்கிட்டானுங்க இங்க புதுசா ஒரு வசூல் ராஜா நிக்கிறா பேசாம லாரி வித்துறலாமா தேவையில்ல சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க இந்த மேட்டர் நான் லெஃப்ட்ல டீல் பண்றேன் நீங்க ரைட்ல உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க ஒரு பெரிய லாரியா மாட்டிருக்கு வசூல் பண்ணிட்டு நான் வந்துறேன் ஓகே சார் என்ன மேட்டர் சார் யோ இன்சூரன்ஸ் ஆர்சி புக் ரோட் டாக்ஸ் எல்லாம் வெளியடியா அதெல்லாம் எடுக்கற சார் ஏன் ஆம்புலன்ஸ் ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க யோ ஐ அம் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மென்ட் ஐ அம் ஆல்சோ ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மென்ட் ஐ அம் எஸ்ஐ ஏரிச்சாமி ஃப்ரம் பாண்டிச்சேரி சார் ஆமா சார் சென்னையில என்ன சார் பண்றீங்க இந்த கெட்டப்ல அது வேற ஒண்ணு இல்ல அத பாத்தியா லாரி டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருக்குது பாரு ஒரு கண்டெய்னர் ஆமா அத நான் ஒரு மாறு வேஷத்துல கேஸ் விஷயமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீ என்ன போட்டு குடுறாத சும்மா என்ன அடிக்குற மாதிரி பாவலா பண்ணு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் சாரி சார் உங்களை என்னால அடிக்க முடியாது சும்மா அடியா சும்மா அடிக்க முடியாது ஒரு 100 ரூபாய் கொடுங்க சார் ஏய் நான் இன்ஸ்பெக்டர் ஏரிச்சாமிடா அப்ப நான் 200 ரூபாய் எடுங்க டேய் நம்ம ரெண்டு பேரும் டிபார்ட்மென்ட்ரா கடமையான செய்ய விடுங்க 500 ரூபாய் எடுங்க ஆஹா பேச்சுக்கு பேச்சு ஏத்திட்டே இருக்கானே இந்த வச்சுக்க சும்மா அடிக்குற மாதிரி பவுலா பண்ணு ஓகேயா ரெடி சார் அடுத்தவ கஷ்டப்படுறத பாக்கும்போது ஒரு தனி சந்தோஷம் வரதா செய்து ஆட பாவி அடிக்குற மாதிரி பவுலா பண்ண சொன்னா நிஜமாவே அடிச்சிட்ட இல்ல இத பாறா சிங்கம் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனா எலி ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போவோம் அதான்டா ஓ கதையும் இறரா சாமியில போட்ட ஏழ்றியா மறுபடியும் ஏழ்றியா போலீஸ்காரன் சரி கட்டிட்டோம்ல நீங்க வண்டி எடுங்க சார் என்னமோ லெஃப்ட்ல டீல் பண்ணுவேன்னு சொன்னா அதான அது அது பேசிக்கிட்டு இருக்கும்போதே லைட்டா டச் பண்ணிட்டா லைட்டாவா இனிமே அந்த போலீஸ்காரனுக்கு ஜோசியம் பாக்கணும்னா உன் கண்ணத்துல தான் பாக்கணும் அவன் கைராக போற அங்கதானே இருக்கு சும்மா இருங்க சார் அவன் உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா அந்த டிரைவர் என்ன பெரிய லார்டு லபக்தாசா லாரியை விட்டு கீழே இறங்கி வந்து என்கிட்ட பேச மாட்டாரா சார் நான் சொன்னேன் இந்த பேச்செல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத அவர் ரேஞ்சுக்கு அவர் ஓ லெவலுக்கு எல்லாம் இறங்கி வர மாட்டாரு எதா இருந்தாலும் எங்கிட்ட டீல் பண்ணுன்னு சொன்னேன் சார் உடனே என்ன கோவப்பட்ட அடிச்சா சார் உங்களுக்காக நான் சார் ஒரு டிரைவருக்கு நல்ல லாரி அமையலாம் ஆமா ஒரு நல்ல பொண்டாட்டியும் கூட அமையலாம் ஒரு நல்ல கிளீனர் போட்டு அமையவே மாட்டறா உடறா உடறா எனக்கு என்ன இது குழந்தை மாதிரி எமோஷன்ல இருக்கறான் இந்த கேப்ல இங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உருவிட்டோம்னா இவன் யாரு பேக்ரவுண்ட் என்னன்றதெல்லாம் கண்டுபிடிச்சலாம் இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ் சார் இங்க பாருங்க அழாதீங்க இனிமே எந்த போலீஸ்காரன் வந்தாலும் நீங்க ஏற கூடாது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் என்கிட்ட கொடுங்க நான் போய் டீல் பண்ணிக்கிறேன் ரஸ்கல் சார் பாஸ் சார் ஆமா லைசென்ஸ் லைசென்ஸ் இந்த இன்னொரு லைசென்ஸ் இந்த இன்னொரு லைசென்ஸ் இந்த லைசென்ஸ் வெச்சுக்க ஒரு டிரைவருக்கு 4 லைசென்ஸ் எப்படி இப்படி இப்படி ஏதாச்சும் போலீஸ்காரங்க வந்தா குழப்பி விடுறதுக்கா தான் நீயே பேந்த பேந்த முழிக்கிற இல்ல 4 இருக்குதேன்னு பாக்க நாங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேட் கொண்டு வெச்சுக்குவோம் இந்த புடி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சார் நான் அப்படி பொத்துன போல படுத்துக்கறேன் புளிய மரத்துக்கிட்ட ஏதாவது என்ன எழுப்பி விடுங்க ஜுரம் வர்ற மாதிரி படுத்து படுத்து புளிய மரத்துக்கிட்ட என்ன இவனை எழுப்புணும் ரா சரசுக்கிறாரா ராரா சரசுக்கிறாரா ராரா சரசுக்கிறாரா லாரிலே இருப்பேன்னு நினைச்சியா உன்னை ஃபாலோ பண்றதாண்டா என் வேலையே ஏய் இங்க டாய்லெட் போக கூடாது உள்ள போ டாய்லெட்டா இத பார்த்தாலே டாய்லெட் மாதிரி இருக்குது excuse me ECG க்கு 5000 medicine 5000 scan க்கு 5000 மொத்தம் 15000 கட்டிடுங்க நான் இப்போதானே நம்ம ஆஸ்பத்திரிக்குள்ளே வரேன் ஓ sorry வர எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி பேசி பழக்கம் ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன வேணும் chief doctor கிட்ட அசோக் பில்லர் சைஸ்ல ஒருத்தர் நின்னு பேசிக்கிட்டு இருந்தானே அவனுக்கு என்ன வியாதி sorry sir patient ஓட டீடைல்ஸ் பத்தி நாங்க வெளிய சொல்ல கூடாது அதெல்லாம் secret அப்படியா I am inspector of police ஏரிச்சாமி from பாண்டிச்சேரி and I am on duty என்ன இது சைக்கிள் டோக்கன கொண்டு வந்து ஐடி கார்டு மாதிரி காட்டுற புத்தின கேஸா இருக்கும் போல இருக்கு
பேசாம டாக்டர் கிட்ட அனுப்பிடுவோம் சாரி சார் நீங்க உள்ள போய் டாக்டர் பாருங்க என்னதா இருந்தாலும் ஃபேஸ்ல அந்த ஃபோர்ஸ் தெரியுது இல்ல கேட்ச் இட் அலர்ட்டா இருக்கேன் செக் பண்ணு உட்கார் டாக்டர் போலீஸ்னு சொல்லி ஒரு மெண்டல் உள்ள வருது ஓகே ஓகே ஐ வில் மேனேஜ் ஹலோ டாக்டர் ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைன் ஹவ் ஆர் யூ இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரா எப்படி உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே தெரியுதே கம் ஆன் சிட் டவுன் பேஷன்ட் சீட்ல எல்லாம் என்ன உட்கார் சொல்றீங்களா டாக்டர் அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு அதான் நான் ஒரு கிளீனர் கிட்ட போட்டுட்டு ஒரு ஷெட்ல இருக்கேன் டாக்டர் காட்டுங்க வாங்க ஷெட்ட காட்றேன் ஆ காட்டுங்க ஷெட் என்ன இங்கயா இருக்கு ஆ நாக்க நீட்டுங்க டாக்டர் நாட் சோ ஃபாஸ்ட் ஓகே ஆ ஓகே கண்டுபிடிச்சிட்டீங்களா அதான் டாக்டர் உங்ககிட்ட வந்தேன் என்னன்னா உங்க பக்கத்து ரூம் டாக்டர் கிட்ட 6க்கு 4 சைஸ்ல ஒருத்த வந்து பேசிட்டு போயிருக்கான் அவனுக்கு என்ன வியாதிங்கற ஃபுல் டீடைல்ஸ் ஐயிட்ட கொடுத்துருங்க ஆ கொடுக்கறேன் எல்லாம் செக் பண்ணிட்டு தானே கொடுக்க முடியும் முதல்ல அந்த டேபிள்ல குப்புறப்படுங்க குப்புறவா ஆர் யூ ஆல்ரெடி டாக்டர் எஸ் ஐ அம் ஃபைன் ஓகே எஸ் நான் குப்புறப்படுத்தாதான் உங்க வாயில இருந்து சில சீக்ரெட்ஸ் அப்புறப்படுத்த முடியும்னா திஸ் ஆபீசர் இஸ் ரெடி ஓகே பட் குப்புற படுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பப்பிஷேமா இருக்கும் அதனால சைடு வாங்கி படுக்கலாமா ஓ எஸ் தாராளமா அப்படிக்காவா அப்படிக்காவா அப்படிக்கா அப்படிக்காவா சீக்கிரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி உங்களுக்கு ஒரு அவார்டுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் நீ எனக்கு அவார்டு அந்த ஏரியாவுல என்ன பண்றீங்க டாக்டர் ஒண்ணு இல்ல ஸ்லைட்டா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு எறும்பு கடிச்ச மாதிரியா யானை உதச்ச மாதிரி இருக்கு சரி உனக்கு சாக்லேட் பிடிக்குமா ஐஸ்கிரீம் பிடிக்குமா எனக்கு குவார்டர் தான் பிடிக்கும் டாக்டர் பீ சீரியஸ் உனக்கு பிடிச்ச கலர் என்ன பச்சை பச்சை சரி வாயில எச்சிய கூட்டிக்கிட்டு கண்ணை இருக்க மூடிக்கிட்டு அந்த பச்சைய நினைச்சுக்கோ யூ ஆர் எ ஃபன்னி ஃபெலோ டாக்டர் ஐ அம் ரெடி ஓகே எஸ் ஜே சூர்யா நடிச்ச படத்தோட பேர் சொல்லு சொல்ல மாட்டேன் டாக்டர் ஐ அம் எ போலீஸ் ஆபீசர் யூ ஹேவ் டு கோஆப்பரேட் வித் மீ ஏதாவது எடக்கு பண்ணீங்கனா உங்களை பிடிச்சு ஜெயில போடுறேன் சரி அந்த படத்து பேரோட முதல் பாதியை நான் சொல்றேன் இன்னொரு பாதியை நீ சொல்லு என்னது அட பாவி பகல லாரி ஓட்டும் போதெல்லாம் தூங்கிடுறான் நைட்டு தூங்கும் போது ஏண்டா லாரி ஓட்டுறேன் இருவ நான் ஆஃப் பண்றேன் நான் டார்ச் நினைச்சிட்டேன் இங்க இருக்குதா டார்ச் விஜயகாந்த் படத்து கிளைமாக்ஸ் மாதிரி இவ்வளவு டார்ச் அடிக்கிறீங்களா நீங்க வந்த அது நான் வந்து பாத்ரூம் போலான்னு வந்தேன் வழி மாறி வந்துட்டேன் செவ்வந்தி பூக்கள் எல்லாம் மப்பினிலே என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை ஏன் தூங்கவில்லை என் பொன்மணி டேய் என்னடா நீ ஒண்ணு வச்சிருக்கற சண்டேனா ரெண்டு அது நீங்க தானாடா குடி 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 கொஞ்சு எனக்கு ஒரு சிறிய ஆசை உண்டு எந்தா எனக்கு லோரி ஓட்ட பழி கொடுக்கணும் லோரி ஓட்டணுமோ குட்டி பீரங்கிய ஓட்டலாம் கம் ஆன் லெட்ஸ் கோ ஈ லாரி இஷ்டமோ ஆ லாரி இஷ்டமோ ஆ லோரி ஓ ஈ லாரியோ ஓ வா சேட்டா அப்படி நோக்க ஐயோ இந்த ரோடு ரோனர எதுக்காக லாரிக்குள்ள ஏத்துறா வண்டிக்குள்ள என்ன நடக்க போகுது ஓமினி இது என்னடா இது ஸ்டீரிங் ஆன இது என்னடா என்னடா ஏர் ஹார்ன் ஏர் ஹார்ன் கியர் எவ்வளவு உண்டு ஆ இவ்வளவு உண்டு ஆ இப்போ ஸ்டார்ட் செய் என்ன ஸ்டார்ட் ஆயிட்டு இல்ல ஓ ஃப்ரண்ட்ல எலும்பிச்சம்பழம் கத்திட்டு இல்ல இல்ல இன்னொரு பிரவேசம் நீங்க ரெடி செய்து வைக்கு நான் போய் கட்டன் சாய கொண்டு வரேன் ரொம்ப அடி வேகமாலாடா நீ ஓடி வரணும் நீ மட்டும் இல்லடா
நம்ம ஊர்ல நிறைய பேர் இப்படி ஸ்லோவா தாடா ஓடி வந்துட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ண ரேப் பண்ணும்போது அலறனா அவளுக்கு குழந்தை பிறந்து பேர் வைக்கும்போது வரீங்களடா? சரி வந்தது வந்துட்ட. என்ன கொண்டு போய் ஆஸ்பத்திரில சேரடா. அதனால முடியாது சார். அப்புறம் ஏன்டா ஆணு கத்திட்டே வந்த? ஏதோ ஒரு எமோஷன் ஓடி வந்துட்ட சார். இன்ஸ்பெக்டர் திருலோக் தான் இந்த ஏரியா இன்சார்ஜ். அப்ப அவரையாவது வந்து என்ன கூட்டி போக சொல்றா? ஐ அம் வெரி சாரி சார். இன்ஸ்பெக்டர் திருலோக் மெடிக்கல் லீவுல போயிருக்கார். மெடிக்கல் லீவுலயா? அவர் வர வரைக்கும் உங்க பாடியை நான் டச் பண்ண கூடாது சார். பாடி என்ன டிக்ளேர் பண்ணிட்டியாடா? அந்த திருலோக் வர்றதுக்குள்ள நான் பரலோக் போய்டுவ போல இருக்கு. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இந்த மூ கொடி ஏத்தி எனக்கு மிட்டாய் கொடுத்த மாதிரி பெருமையா போறானே. இந்த சீட்ல தான் இருக்கும் நினைக்கிறேன். அடே அடேங்க அப்பா, இந்த ஒரு சீட்ல மட்டும் எவ்வளவு நல்லா குஷன் போட்டுக்கறாயா? டேய் ஏன்டா என்ன இது? குஷன் இல்ல ஓமனே. ஓ ஐ அம் வெரி சாரி. எதுக்குடா இங்க வந்த? அந்த சீட்ல மூட்டை பூச்சி கடிக்குன்னு இந்த சீட்டுக்கு மாத்தி விட்டாங்க. அப்ப ஏன் மூட்டைய நான் மாத்திக்கிறேன்? மாத்திடு. அம்மா எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க சீட் நம்பர் என்ன? 23. அவர் நம்பர் 24. அவங்க சீட்டு 25. போங்க சார், போய் சொல்றீங்க. 46 48 இருக்க மாட்டேங்க. ஏங்கிட்டயே டபுள் மீனிங் பேசுறியா? சவட்டி களையும் போடா போடா சார். சீட் மாதிரி வந்துட்டேன் சார். யா சீட், யா சீட். இதுக்கு தான் கம்மியா சாப்பிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இறங்கி உட்கார்ந்து பாருங்க. சரியா தெரிய மாட்டேங்குது சார். ஸ்கிரீன் அந்த பக்கம் இருக்குது. என்ன எது குனிஞ்சு உட்கார சொல்றீங்க? பட் ஃபிகர் உங்க பின்னாடி தான இருக்கு. கொஞ்சம் இறங்கிக்கங்க. சுமாரா தான் இருக்கு. நீங்க நின்னுட்டே வேணாலும் பாருங்க சார். இந்த போட்டோல இருக்கற வந்தானா கூ கூ கூன்னு ரெண்டு தடவை குரல் கொடுங்க சார். கூ கூ கூன்னா? ஆமா சார். விடுறேன். பட் இவன் யாருப்பா? பக்கத்துல இருக்குறத அவன் பொண்டாட்டி தள்ளிட்டு வந்திருக்கான். அட பாவி. டிக்கெட் ஒருத்த எடுக்கறான், ஷோவை இன்னொருத்த பாக்குறான். இங்க தான் முன்னமே வொர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அது ஓமனிட மோதிரமோ? டேய் இனிமே ஓமனை விட ஒட்டியான கீழே விழுந்தாலும் ஞான் குனிய மாட்டேன். அவன் காலத்தான் இல்ல கொடைய குஞ்சு. என்ன இந்த கால் ஒரு டைப்பா இருக்கு? இது ஜெய்ப்பூர் கால். எவனோ வடை இந்தி தான் பின்னாடி இருந்து விட்டுருக்கான். எவன்டா அது? நல்ல கட்டையா இருந்தா கட்ட கால கூட விடுவீங்களா? அந்த கால குடுத்துருங்க சார். தெரியாம கலண்டு சார். சரி போடா போடா போய் கூடா. போமே, எதுக்கும் ரெண்டு காலையும் எது சீட் மேல வச்சு பப்பரப்பான்னு உட்காந்துக்க. என்ன நியூஸ் ரீல் பின்னணியில மாணிக்கம் தெரியுறா? அப்ப இந்த வீட்டுலதான் திவ்யா அடைச்சு வச்சிருக்கானோ? ஆஹா ஓமனே, என் செல்லம், உன்னாலதான் எனக்கு இந்த குழு கிடைச்சது. ஓமனாவை கண்டு ஞான் பூர்ணிலாவில். டிஃபன் ரெடியா? என்ன ஓமனா, மெஸ்ல எல்லாரும் டல்லா உட்காந்துருக்கீங்க. ஒருவேளை கட்டங்காவில பள்ளி விழுந்து அதை நீங்களே குடிச்சிட்டீங்களா? பரம்பரை பரம்பரையா வச்சிருந்த எங்க தாத்தா உடைய சொம்ப எவனோ திருடிட்டா. அநேகமா இந்த மெஸ்ல ஊடு கழிக்க வர ஏதோ ஒரு மூதேவி தான் அந்த லவுட்டி இருக்கணும். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அமாவாசை அமாவாசை இன்னைக்கு எங்க தாத்தாவுக்கு அந்த சொம்பலதான் திதி கொடுப்பேன். அப்படி திதி கொடுத்துட்டு அவருடைய பழைய வேட்டியில அந்த சொம்ப சொருகி வைப்பேன். இன்னைக்கு வேட்டிக்குள்ள கைய விட்டா சொம்ப காணும். திருட்டு சம்பந்தமா ஏதாவது தடை அவங்கிட்ட இருக்கா? கொஞ்சம் திருட்டு போயப்போ என்ன இடிச்சிட்டு போய் பட்சி ஆ நேரம் பார்த்து கரண்ட் போயதாலே அயாளு மனசுல இல்ல. இடிச்சிருக்கான். இந்த ஒரு க்ளூ போதும். ஓபனா கண்ணை கட்டுங்க, மத்தவங்கள லைன்ல விடுங்க. என்ன கண்றாவி இது? இவள கண்ணை கட்டிட்டு மத்தவங்கள லைன்ல விடுறதா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சொம்பு வேணுமா வேண்டாமா? சொம்பு வேணும், ஆனா அதுக்காக இவளையே இடிக்கணும். எல்லாம் காரணமா தான். ஓமனே, திருடிட்டு இடிச்சிட்டு ஓடனவன் மறுபடியும் இடிச்சா அந்த இடிய வச்சு திருட யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? தீர்ச்சியாயிட்டு. லெட்ஸ் ஸ்டார்ட். இடி. இவன் தானே திருட? ஏய் இல்ல, இது பெருமாள். 26 ரூபீஸ் பேலன்ஸ் உண்டு. நெக்ஸ்ட். இவன் தானே? இவன் தானே? ஏய் இல்ல, இது பிச்ச. நெக்ஸ்ட். ஆஹா, இவனே தான். இல்ல சேட்டா, இது கபாலி. நீ போ. நீ போல ரைட் னு சொன்னா தான் நான் இடிப்பேன். என்ன சொல்ற? நான் ஓடற பஸ்ல இடிச்சு இடிச்சு பழுகப்பட்டவன். போல ரைட். அது இந்த கருப்பன் தானே திருட? ஏய் இல்ல இல்ல, ஈ ஆளுட பேர் அறியல. பட்சே இவரு நம்பர் 16 வல்சரவாக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தாமசிக்கிறது. நிறுத்து.
இவன் அட்ரஸ் போட கொண்டு சொல்றியா பொண்ணே திருடன் 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 நான் பிடிச்சு திருடன் பிடிச்சாளோ திருடன் அடி பாவி அடி பாவி டிக்கெட் இல்லாதவன் பேரெல்லாம் கரெக்ட்டா சொன்னேன் நான் ரெஜிஸ்டர் பண்ணி லைசென்ஸ் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கறேன் குடும்பத்தை என்ன பார்த்தா திருடங்கற ஓகே ஓகே இந்த பிளான் வொர்க் அவுட் ஆகல நம்ம வேற மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் இடிக்கும் போது வேற ஏதாவது நோட் பண்ணியா நீ யா அவன் என்ன இடிச்சப்போ நான் பேலன்ஸ் தவறி தாழ விழுந்து விழுந்திருக்கீங்க ஆயால எண்டு மேல விழுந்து மேல விழுந்திருக்கான் பின்னே நாங்கள் ரெண்டு பேரும் புரண்டிருக்கீங்க பின்னே அவனே எழுந்திருச்சு ஓடி போய் சபாஷ் இடிக்கும் போது புரண்டிருக்காங்க என்ன குஞ்சு சபாஷ் புரண்டறவனுக்கு கண்டிப்பா சொம்பு தர தட்டி இருக்கும் இல்ல அதான் என்னோட நெக்ஸ்ட் பிளான் ஆஃப் ஆக்சன் ஓவரா படுக்க வைங்க ஓத்திர மேல விழ வைங்க அப்படியே உள்ள வைங்க அத வச்சு கண்டுபிடிச்சிரலாம் இப்பவே நாரி போச்சியா அங்க பாரியா குமுட்டி எடுப்புல இருந்து குண்டல் தூர் வரைக்கும் ஆளுங்க கியூல வந்து நிக்கறாங்க பத்தாவதுக்கு ரெண்டு போலீஸ்காரங்க வேற பாதுகாப்புக்கு வந்திருக்காங்க இடிக்கணும்னு உடனே கட்டணம் நினைச்சுக்கிட்டு ஒருத்த கடப்பாறையோட வந்து நிக்கிறான் இப்போ 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 இப்ப நான் கண்டுபிடிச்சிடறேன் அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா சகோதரர்களே உங்க பொன்னான வாய்ப்பை நான் தட்டி பறிச்சிட்டேன் என்ன சொல்ற நீங்க எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல சொம்பு திருடனவனை கண்டுபிடிச்சிருங்க அதனால இந்த உண்மையை நானே ஒத்துக்கிறேன் சொம்பு நான் தான் அட பாவி பட்டி கங்காதர என் ஹோட்டல்ல வந்து கொட்டிக்கிட்டதும் இல்லாம தீபாவளி பொங்கல் இனாமம் வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டியா அங்க பாரு குஞ்சு தாத்தாவுடைய சொம்பை எப்படி நசுக்கி இருக்கிறான்னு பழைய சொம்புனாலே நசுங்கித்தான் இருக்கும் இருந்தாலும் யூஸ் ஆகுதே கிடைச்சிருச்சுல அப்ப நான் கிளம்புறேன் குஞ்சு உனக்கு ஆயிரம் தேங்க்ஸ் இன்னில இருந்து உனக்கு துப்பறியும் சொம்பு அப்படின்னு ஒரு டைட்டிலே கொடுக்கலாம் இன்னைக்காவது ஒரு நாள் நீ என் வீட்டுக்கு வந்து தலவாழை இலையில விருந்து சாப்பிட்டு போகணும் மனோ இந்த ஆள் வள்ளிய சுந்தரமாய் என் ஃப்ரெண்ட் மனோ சுந்தரமாய்டா உள்ள போய் போ போ இந்த சேட்ட அங்கல் அங்கல் நடந்து வந்ததுல மனோ ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு அத தாத்தா சொம்புல கொஞ்சம் வெள்ளம் எடுத்துட்டு வரணும் தாத்தா வெள்ளம் வெள்ளம் ஒரு திவசம் அன்னைக்கு என் தாத்தாவின் திவசம் ஆ ஒற்றப்பாலத்தை அடுத்துள்ள குளத்தில் திவசம் நடந்து கொண்டிருந்தபோ ஓமினே நீ கால் வழிக்கு குளத்தில் விழும்போ நான் உன்னை கைவிடுச்சு இழுத்தல்லே அது கையில்ல எந்த இடுப்பு ஈ இடுப்பு ஆ வயசுலயே வழிக்கு விழுந்தோம் நோக்கு நோக்கு ஈ கவனி ஏதாயோ ஒரு திவசம் ஓணம் பண்டிகையின்போ ஞான் ஒருபாட் என்ஜாய் செய்திருந்து அப்போ நின்ற அச்சன் என்னை விழிச்சு ஞானும் போய் ஆளை கண்டு அச்சன் பரஞ்சு இது ஓமனாவின் ட்ரெஸ் இது சைஸ் சரியில்ல போய் மாற்றி வான்னு பணிச்சு பட்சே நான் மாற்றிட்டில்ல நின்ற ஓர்மைக்காக நான் இதை ஒளிச்சு வச்சு எவ்வளே பேங்க் லோக்கரில் இந்த குருவாயிரப்பா நிலைமை இவ்வளவு மோசமா போயிடுச்சு ஆ காலத்து போட்டோகிராஃபை காமிச்சு ஈ காலத்து ஆட்டோகிராஃப் நிலைமைக்கு வந்துட்டாங்களே மனசுக்குள்ளே காதல் வஞ்சு வந்தல்லோ வந்தல்லோ கவுன் போட்டு விட ஆஷா வஞ்சு வந்தல்லோ வந்தல்லோ என் கையில் செருப்பும் உண்டு உண்டல்லோ உண்டல்லோ அசரீரின் வாய் சூப்பர் ஆயிட்டு உண்டல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கவுன் வரைக்கும் வந்துட்டியா முதல்ல உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வெளிய போ போக மாட்டேன் மாமன் தெரியலையே
சார் என்னப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார் உன்ன ஆடாம ஒரே இடத்துல நிப்பாட்டறமா அது இல்ல சார் நான் ஒரு கட்சில சேரணும் எந்த கட்சின்னு சொல்லுங்க சார் இவ்வளவு தானே ஆமா சார் சொல்றேன் கேட்டுக்க சொல்லு சார் தீகா தீகா திமுக திமுக அதிமுக அதிமுக மதிமுக மதிமுக பாமக பாமக மூமுக மூமுக பாபிகா பாபிகா ஜாக்கா ஜாக்கா பாஜாக்கா பாஜாக்கா தீகா தீகா வாக்கா 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 பதிஜன் சமஜ்ஜு வாரி சமாதி சார் பாவி காவாசி கட்சி பேர் தான் சொன்னேன் அதுக்கே சுருண்டானே ஃபுல்லா சொன்னா தேசம் என்னத்துக்குட ஆகும் எங்கடா அந்த சுகுமார் என்ன சுகுமாரே காலங்காத்தால இவ்வளவு டயர்டா இருக்கற ராத்திரி பூரா மாங்கு மாங்குனே சேல்ஸா இங்க வரனே ரோட்ல சைக்கிள்ல போற வரவனா செல்போன் வைக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு செல்போன் வைக்கக்குள்ள நாக்கு வெளிய தள்ளுது நாக்கு வெளிய தள்ளுதா முதல்ல நாக்கு மேட்டர் கவனி போய் கொட்டிக்க ஓமனே என்ன பொண்ணு ஓமனே கோமனியாவது கோமனியாவது உனக்கு என்ன வேணும் ஒரு சாயா வேண்டி வண்ணு கப்பலியா கிளாஸ்லயா அக்கவுண்ட்ல அல்ப அதனால தான் ஆண்டவ உன்னை இந்த நிலைமையில வச்சிருக்கான் ஆமா ஆண்டவ இந்த நிலைமையில வச்சிருக்கான் உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி கொடுத்து லோபி மேனேஜர் ஆக்கி வச்சிருக்கான் போயா ஓமனி வரி வரி வராதே வராதே நான் வரேன் இந்த கேப்ல எடுப்போம் புத்தரிப்பா எவனோ ஓபன் பண்ணிருக்கான் பிஸ்கட் டப்பாவை போன ஓணத்துக்கு முன்னால வாங்கி வச்சது புட்டு போட்டுட்டா புட்டிங்கும் ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்தே அதுக்கு வச்சான் ஆப்பு இந்த சுகுமார் எங்க இருக்கான் எவனும் தெரியலையே சார் நான் தான் சுகுமார் சுகுமார் ஒரு செல்போன் வாங்குறதுக்கு இந்த ரேஞ்சில பில்டப் பண்றானே ஒரு பொம்பளை புரோக்கர் இவ்வளவு ஸ்டைலா இருக்கானே சொல்லுங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஒரு மாடல் வேணும் எல்லா மாடல் இருக்கு சார் இருக்கு ரேட்டு விவகாரம் எல்லாம் எனக்கு தெரியாது சார் பகல்ல ஒரு ரேட்டு ஈவினிங்ல ஒரு ரேட்டு நைட் 10 மணிக்கு மேல டெட் சீப் சார் சீச்சி டெட் சீப்லாம் வேணாயா அப்புறம் வியாதி வியாதி வந்தற போகுது வைரஸ்னா ஃபீல் பண்றீங்க ஆமா ஒரு கவர் போட்டுங்க சரியா போயிடும் அங்க சொல்லிறேன் சார் கேமராவோட ஒரு மாடல் இருக்கு சார் கேமராவோடயா ஆமா மாடல் மட்டும் வந்தா போதியா கேமரா எல்லாம் எதுக்கு சார் நீங்களே உங்களை போட்டோ எடுத்துக்கலாம் அறிவு கையா உனக்கு வம்ப விலை கொடுத்து வாங்கணுமா அப்புறம் அவ்வளவுதான் போலீஸ் பத்திரிக்கை இன்டர்நெட் நார் அடிச்சுடுவாங்கயா சார் ரோமிங் ஃபெசிலிட்டி இருக்கு சார் ரோமிங்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி எங்க வேணா யூஸ் பண்ணலாம் சார் அவனுக்கு ஷெட் இருக்கியா அங்கேயே சார் குரூப் ஃபெசிலிட்டி இருக்கு சார் குரூப்னா நீங்க உங்க அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமா யூஸ் பண்ணிக்கலாம் சார் என்னைய பேச்சு பேசுற நான் அந்த மாதிரி டைப் இல்லையா என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஒண்ணே ஒண்ணு அனுப்புவோம் என்ன மாடல் வேணும் சார் அது நீயே சொல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாமா அப்ளிகேஷன் ஃபார்மா ஆமா உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குல்ல அட்ரஸ் ப்ரூஃபா சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ரூல்ஸ் போட்டுருக்கா என்னையே சொல்ற ஏயா டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பொண்ண கூட்டி போறானு வந்தா இவ்வளவு ரூல்ஸ் பேசுறீங்களே ஐயா டான்ஸ் ஆடுற பொண்ணா ஆமா செல்போன் வாங்க வரலையா டேய் நீ செல்போன் விக்கிற பார்ட்டியா ஆமா அட கன்றாவியே கார்ப்பரேஷன் கக்கூஸ்க்கு வெளியில டோக்கன் போடுறவர தவிர மத்த எல்லாருக்கும் இப்ப இது சைடு பிசினஸா நானும் கட்டண கக்கூஸ் நடத்திட்டு இருக்கேன் பார்ட் டைம் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்கிட்ட செல்போன் வாங்குங்க என் கக்கூஸ்ல ஒரு வருஷம் யூரின் ஃப்ரீயா போய்க்கலாம் அடடா என்ன ஆஃபர் கொடுக்குறீடா ஏன் உன்கிட்ட ரெண்டு செல்போன் வாங்குனா 5 வருஷத்துக்கு அக்கா ஃப்ரீயா போலாமடா அசிங்கமா பேச கூடாது யா பிகே ஒரு செல்ஃப் சரி இவன்லாம் பயமுறுத்துறான் இந்த புரோக்கர் சுகுமார் எங்கன்னு தெரியல நான் தான் சுகுமார் சாரி வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நல்லா லேட் பண்ண கன்ஃபியூஷன் ஆயி போச்சுடா சார் இத பாருங்க என்னடா நீ செல்போன் ஒருவர இல்ல சார் முக்கியமான ஃபிகர்ங்க போட்டோ இதுல தான் இருக்கு இத பாக்குறீங்களா இத பாக்குறீங்களா இத பாக்குறீங்களா